It's story time. ஒரு துறவி மேல இருந்த நம்பிக்கை ஒருத்தரோட அடிப்படை இயல்புகளை மாத்திச்சாங்கறத இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. கொரடாச்சேரிங்கிற ஊர்ல சண்முகம்னு ஒருத்தர் இருந்தாரு. சின்ன வயசுலேருந்தே சண்முகத்துக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யற நல்ல குணம் இருந்துச்சு. பெரியவன் ஆனத்துக்கு அப்புறம் கூட அவர் தன்னால முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. சில சமயம் உதவி தேவைப்படுறவங்களுக்கு அவரே வலிய போய் உதவியும் செய்வாரு. இதனால அவர் செய்யற உதவிகளை யாரும் மதிக்கிறதே இல்லை. மற்றவங்களுக்கு உதவி செய்யற கடமை அவருக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே அவரை பார்த்தாங்க. சில சமயம் சண்முகத்தால உதவி செய்ய முடியாம போன போது அவரை திட்டவும் செஞ்சாங்க. வேற சில பேர் சண்முகத்தோட காதுக்கு விழற மாதிரியே அவரோட உதவி செய்யற நோக்கத்தை தப்பா பேசினாங்க. அவர்கிட்ட தான் நிறைய பணம் இருக்கே, அப்படி இருக்கும்போது உதவி கேட்டு போறவங்களுக்கு நிறைய பணம் கொடுக்காம ஏன் கொஞ்சமா கொடுத்து அனுப்புறாரு, சின்ன சின்ன உதவிகளை செஞ்சு அது மூலமா அவரு பேரும் புகழும் சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் பாக்குறாரு அப்படின்னு சண்முகத்தை பத்தி அவங்க தப்பா சொன்னது சண்முகத்துக்கும் தெரிய வந்துச்சு. சண்முகம் இதெல்லாத்தையும் அவரோட மனைவி கிட்ட சொல்லி, என்னோட நல்ல இயல்ப இங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, எங்கிட்டேந்து பணம் வாங்கிக்கிறவங்க கூட திருப்தியா வாங்கிக்கிறது இல்ல, இன்னும் கொஞ்சம் பணம் கொடுத்தா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க, நான் சில சமயம் உதவி செய்யலன்னா அதுக்காக என் மேல கோபம் வேறப்படுறாங்க, நான் என்னவோ பேரும் புகழும் சம்பாதிக்கத்தான் இந்த உதவிகளெல்லாம் செய்யறேன் அப்படின்னு வேற பேசுறாங்க, எனக்கு என்னவோ நான் கொஞ்ச நாளைக்கு யாருக்கும் உதவி செய்யாம இருந்தா நல்லது அப்படின்னு தோணுது, அப்பதான் இவங்களுக்கும் என்ன பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வரும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அவரோட மனைவி சொன்னாங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்யறது உங்க கூட பிறந்த ஒரு இயல்பு, உங்களால மற்றவங்களுக்கு உதவி செய்யாம இருக்கவே முடியாது, நீங்களா கஷ்டப்பட்டு யாருக்கும் உதவி செய்யாம இருந்தீங்கன்னா உங்க மனசுதான் வருத்தப்படும், மற்றவங்க உங்களை பத்தி குறையா பேசுறத கேட்டு இப்ப உங்க மனசு ரொம்ப அலபாயறதுனால நாம ஏதாவது கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே சண்முகம், கோவிலுக்கு போனா மட்டும் மனசுக்கு நிம்மதி வந்துடுமா, இந்த மக்களுக்கு சேவை செய்யறது தான் கடவுளுக்கே சேவை செய்யற மாதிரி அப்படின்னு நான் நினைக்கிறது உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டாரு. உடனே அவரோட மனைவி, அப்படின்னா நீங்க கோவிலுக்கு கூட வர வேண்டாம், நம்ம கஞ்சமலைங்கிற மலை அடிவாரத்துல ஆனந்தர்னு ஒரு துறவி வந்திருக்கிறாரு, அவரை பார்த்துட்டு வர்றவங்களுக்கெல்லாம் மனசுக்கு நிம்மதி கிடைக்குது அப்படின்னு சொல்றத நான் கேள்விப்படுறேன், உங்க பெரியப்பா பையன் கதிர்வேல் கூட இப்போ ஆனந்தரோட பக்தர் ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க, நாம கூட கஞ்சமலைக்கு போய் அந்த துறவிய பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. சண்முகத்தோட பெரியப்பா பையன் கதிர்வேல் இப்போ ஆனந்தரோட பக்தர் ஆயிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சதும் சண்முகத்துக்கு ரொம்ப ஆச்சரியமாவே இருந்துச்சு. கதிர்வேல் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப சுயநலக்காரனாவும் ஏமாத்துக்காரனாவும் தான் இருந்தாரு. அவரோட சொந்த அண்ணன் தம்பிகளையே ஏமாத்தி அவங்களோட சொத்தையும் இவரே புடுங்கிக்கிட்டாரு. அப்படி வந்த சொத்துல சில அதிகாரிகளுக்கு கொஞ்சம் லஞ்சத்தை கொடுத்து அந்த ஊருக்கே கிராம அதிகாரியா பதவியை வாங்கிக்கிட்டாரு. எப்பவுமே தனக்கு இணையான ஆள் யாருமே இல்ல அப்படிங்கிற அகம்பாவம் வேற கதிர்வேலுக்கு ரொம்ப அதிகம். அப்படிப்பட்ட கதிர்வேலையே ஆனந்தர் மாத்திருக்கிறாரு அப்படின்னா அவரை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சண்முகம் முடிவு பண்ணாரு. ஆனா நேர கஞ்சமலை போறதுக்கு முன்னாடி கதிர்வேலோட வீட்டுக்கு போயிட்டு அவர் எப்படி மாறி இருக்காரு அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா கஞ்சமலை போய் ஆனந்தரை பார்க்கலாம் அப்படின்னு சண்முகம் நினைச்சாரு. சண்முகமும் அவரோட மனைவியும் கதிர்வேல் இருந்த ஊருக்கு போய் அவரோட வீட்டுக்கு போகும்போது அங்க பெரிய பூஜை நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த ஊர் மக்கள்
நிறைய பேர் அந்த பூஜையில கலந்துகிட்டு இருந்தாங்க. கதிர்வேலுவும் சண்முகத்தையும் அவரோட மனைவியையும் வரவேற்று அந்த பூஜையில பங்கெடுத்துக்க சொன்னாரு. பூஜை முடிஞ்சதும் கதிர்வேல் சண்முகத்துக்கிட்ட சொன்னாரு, பாத்தியா, முன்னாடி இந்த ஊர்ல எல்லாரும் என்ன உதவாக்கற, வெட்டி சண்டைக்கு போறவன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஆனந்தரோட அருளால இவங்க எல்லாரும் என்ன ரொம்ப கொண்டாடுறாங்க அப்படின்னு சொன்னாரு. உடனே சண்முகமும், அப்ப ஆனந்தரோட அருளால நீ திருந்திட்டியா, முன்ன மாதிரி இப்ப நீ மத்தவங்களுக்கு தீங்கு செய்யறது, அவங்களோட சண்டைக்கு போறது இதெல்லாம் செய்யறது இல்லையா, மத்தவங்களுக்கு உதவி செய்யற மாதிரி ஆனந்தர் உன்னை மாத்தினதே பெரிய ஆச்சரியம்தான் அப்படின்னு சொன்னாரு. உடனே கதிர்வேல், ஆனந்தர் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, நான் அவரோட சீடன் ஆனத்துக்கு அப்புறமாதான் இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் என்னை மதிக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க, ஆனா அதுக்காக நான் என்னோட இயல்பை விடவே இல்லை. இந்த ஊர்ல வீரப்பண்ணு ஒருத்தரு எனக்கு எதிரா முன்னாடி ஒரு வழக்குல சாட்சி சொன்னாரு, இப்ப கிராம அதிகாரியான நான் ஒரு நல்ல நடத்தை சான்றிதழ் கொடுத்தா அவரோட பையனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு, ஆனா அவரு எனக்கு எதிரா சாட்சி சொன்னதை நான் மனசுல வச்சுக்கிட்டு அவரோட பையனுக்கு நடத்தை சான்றிதழ் நான் கொடுக்கல, அதனால அந்த நல்ல பையனுக்கு வேலை கிடைக்காமலே போயிடுச்சு அப்படின்னு சொன்னாரு. உடனே சண்முகம், நீ ஆனந்தரோட சீடனா இருந்து அப்ப என்ன பயன், பழைய கோபங்களெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ஒரு நல்ல பையனுக்கு கிடைக்க இருந்த வேலைய நீ இப்படி கெடுத்து விட்டது நியாயமா அப்படின்னு கேட்டாரு. உடனே கதிர்வேல் முகத்தை சுளிச்சுக்கிட்டு, நீ சொல்றதெல்லாம் கேக்கறதுக்கு நல்லாதான் இருக்கு, ஆனா எனக்கு தீமை செஞ்ச ஒருத்தனுக்கு நன்மை செய்யற அளவுக்கு நான் இன்னும் மாறல, இன்னொன்னையும் சொல்றேன் கேளு, உங்க ஊரை சேர்ந்த கண்ணன் அவரோட மகளுக்கு திருமணம் பேசுறதுக்காக முந்தா நாள் இந்த ஊருக்கு வந்திருந்தாரு, கண்ணன் எனக்கு தெரிஞ்சவருங்கிறதுனால மாப்பிள்ள வீட்டுல கண்ணனோட குடும்பத்தை பத்தி எங்கிட்ட விசாரிச்சாங்க, கண்ணன் இங்க வந்திருந்தப்போ அவரோட மகளும் என்னோட மகளும் பாக்கிறதுக்கு ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு அவரு சொன்னது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, என்னோட அந்தஸ்து வேற அவரோட அந்தஸ்து வேற, அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறதா கண்ணன் சொன்னதும் எனக்கு ரொம்ப கௌரவ குறைச்சலா இருந்துச்சு, அதனால நானே கண்ணனுக்கு அந்த சம்பந்தம் கிடைக்காத மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே சண்முகம் ரொம்ப அதிர்ச்சியாகி, இத மாதிரி நீ செய்யறதுனால உனக்கு என்ன லாபம், ஒரு நல்ல காரியம் நடக்க விடாம செஞ்சிட்டியே அப்படின்னு தன்னோட ஆதங்கத்தை கதிர்வேல் கிட்ட கேட்டாரு. கதிர்வேல் ரொம்ப அலட்சியமா, எனக்கு அதனால ஒரு லாபமும் இல்லைன்னாலும் கண்ணனுக்கு அதனால நஷ்டம் தானே, என்னால அவருக்கு ஒரு நஷ்டம் வந்ததுல எனக்கு ஒரு அல்ப சந்தோஷம் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாரு. உடனே சண்முகம், உன்னோட இந்த இயல்பு ஆனந்தருக்கு தெரிஞ்சும் அவரு இது தப்பு அப்படின்னு சொல்லி உனக்கு எடுத்து சொல்லலையா அப்படின்னு கேட்டாரு. கதிர்வேல் சொன்னாரு, என்னோட இந்த இயல்பை பத்தி ஆனந்தருக்கு ஓரளவுக்கு தெரியும், அவரால எனக்கு நன்மை கிடைக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் நான் அவருக்கு சீடனா சேர்ந்தேன், இந்த ஊர்ல அவரால எனக்கு எவ்வளவு மதிப்பு மரியாதையும் கிடைக்குது அப்படிங்கறத தான் இப்ப நீயே பாத்தியே, இது ஒண்ணுதான் காரணமே தவிர மத்தபடி மத்தவங்களுக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கறதுக்காக நான் அவரோட சீடனா சேரல அப்படின்னு சொன்னாரு. கதிர்வேல் சொன்னதை கேட்டதும் அதுக்கு மேலையும் கதிர்வேலோட வீட்டுல தங்கறது சண்முகத்துக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அவரு அடுத்த நாளே கதிர்வேல் கிட்ட விடை பெற்றுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பினாரு. சண்முகம் அவரோட மனைவிய கூட்டிக்கிட்டு கஞ்சமலைக்கு போய் ஆனந்தரை பார்க்காம தன்னோட ஊருக்கே திரும்பி போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாரு. இவ்வளோ தூரம் வந்துட்டு கஞ்சமலைக்கு போய் ஆனந்தரையும் பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா ஊருக்கு போகலாம் அப்படின்னு அவரோட மனைவி சொன்னப்போ சண்முகம் சொன்னாரு, கதிர்வேலோட இயல்பை பத்தி ஆனந்தருக்கு தெரிஞ்சிருந்தும் கதிர்வேலை மாத்திரத்துக்கு முயற்சி செய்யாம தன்னோட சீடனா அவரு ஏத்துக்கிட்டு இருக்காரு, ஆனந்தரோட சீடனா ஆனதுனால கதிர்வேலுக்கு ஊருக்குள்ள எப்படி மதிப்பும் மரியாதையும் அதிகமாச்சுதோ
அதே மாதிரி கதிர்வேலை சீடனா ஏத்துக்கிட்டதுனால ஆனந்தருக்கும் ஏதோ ஒரு மறைமுக நன்மை கிடைக்குது. அதனாலதான் அவர் கதிர்வேலோட இயல்பை மாத்திரத்துக்கு முயற்சி செய்யல. கதிர்வேலோட தீய இயல்புகளை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தும் அவரை மாத்திரத்துக்கு முயற்சி செய்யாத ஆனந்தரை பார்க்கணும்னு எனக்கு தோணல. என்னோட இயல்பு மற்றவங்களுக்கு உதவி செய்யறது, யார் என்ன குறை சொன்னாலும் நான் என்னோட இயல்பை மாத்திக்க போறதில்ல அப்படிங்கிற முடிவுக்கும் வந்துட்டேன். அதனால இனிமே ஆனந்தரை பார்த்து தான் என் மனசுக்கு நிம்மதி வரணும் அப்படிங்கிறது இல்ல. நான் எடுத்த முடிவிலேயே என் மனசுக்கு நிம்மதி வந்துட்டதுனால இப்ப நான் ஊருக்கே திரும்பி போறேன் அப்படின்னு சொன்னாரு. அவரோட மனைவியும் அவர் எடுத்த முடிவு சரிதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஆனந்தரை பார்க்காமலேயே ஊருக்கே திரும்பி வந்தாங்க. இந்த கதைய பத்தின உங்களோட கருத்துக்களை பின்னூட்டத்துல கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் பல நல்ல கதைகளை கேட்க ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்புல இருங்க. நன்றி, வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.